போட்டித்திருப்படிக்கு மாணவனர் வணக்கம். நம்ம நாளைக்கு நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து ஃபிசிக்கல் போக போகிறீங்க. இதில் ஒரு மூணு பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே என்ன நடக்கும், செகண்ட் டே என்ன நடக்கும், ஜென்ரல் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூலாக போகணும். நீங்கள் உசேன் போல்ட் வந்து 100 மினிட்ல வந்து 9.58 ரெக்கார்டு வச்சுருக்காங்க. கேட்டால் மெயினாக அவர் வந்து ஹார்ட் ஒர்க் தான், கிரவுண்டில் இருந்தது தான் அதுக்கு மெயின் காரணம் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதனால் கூலாக இருங்க. அது ஃபஸ்ட் டே, இப்போ நாளைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 6:30 ஒரு ஸ்லாட் போட்டிருப்பாங்க, 7:30 ஒரு ஸ்லாட் போட்டிருப்பாங்க. போனோன்னு உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் மூணு தடவை நடக்கும். நாளைக்கு ஒரு வட்டம் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அப்போ நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒரு வட்டம் சர்டிஃபிகேஷன் நடக்கும். ஆனால் நீங்கள் சர்டிஃபிகேஷன் என்ன அப்லோட் பண்ணீங்களோ அதில் ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிடுங்க. ஐடி ப்ரூஃப் வித் ஃபோட்டோவோட ஒன்று எடுத்துக்கிடுங்க. ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உள்ளே நான் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் பக்கத்து பெட்டி கிட்ட கொடுக்க வேண்டியது. லாஸ்ட் டைம் நிறைய பேர் சிரமப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபோன்லாம் கீழே வச்சுட்டு போயிருங்க. காலையில் வந்து கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அங்கேயே கேண்டீன் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பாக்கெட் மணி ஒரு 500 கையில் வச்சுக்கிடுங்க. இது வந்து சர்டிஃபிகேஷன் முடிக்கும் காலைல 6:30 செய்யுது, 7:30. அப்புறம் அன்றைக்கி டேக்கு என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஹைட்டை மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க, ஜெஸ்ட்டை மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 1500 மீட்டர் ரன்னிங், ஏன்னா 7 நிமிஷத்தில் நடக்குது, மார்க் கிடையாது. இது என்னென்னா அந்த இன்னர் சர்க்கிளில் ஓடணும். இது முடிஞ்ச உடனே இதில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அதனால் இதை நீங்கள் இது ஈஸியானா செகண்ட் டே தான் பார்த்தீங்கன்னா இந்த 15 மார்க்குக்காண்டி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. இப்போ நமக்கு அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, நமக்கு ரோப்பு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நமக்கு வந்து அதில் சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் நமக்கு தெரியும். சிங்கிள் ஸ்டார்னு 2, டபுள் ஸ்டார்னு 5 மார்க்கு. இப்போ 5 மீட்டர் 6 மீட்டர், 5 மீட்டர்னா சிங்கிள் ஸ்டாரு, 6 மீட்டர்னா டபுள் ஸ்டாரு. ரெண்டாவது நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ண போகிறீங்க, லாங் ஜம்மா கை ஜம்மா? ஏன்னா லாங் ஜம்முக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார் செகண்ட் ஸ்டார்டுடைய வேல்யூ பார்த்து வச்சுருங்க. என்ன நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அதை தான் உங்களுக்குன்னா அதை உங்களோட காலையில் எழுதி வாங்குவாங்க. அதை எழுதி வாங்குறத நீங்கள் கரெக்டாக வந்து எழுதி கொடுத்துடணும். எழுதி கொடுத்தப்பறம் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா மாற்றக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 400 மீட்டரா 100 மீட்டரா? ஏன்னா 400 மீட்டருங்கிறது 70 செகண்டில் ஓடி முடிக்கணும், 100 மீட்டருங்கிறது நமக்கு வந்து 13.5 செகண்டில் ஓடி முடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க, 100 மீட்டருக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, 400 மீட்டருக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்க? நான் இப்போ வந்து உங்களுக்கு இதில் ஐடியா கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செகண்ட் டே தான் நமக்கு என்னென்னா மார்க்கு கால்குலேஷன். இந்த இடம் வந்து டிஸ்குவாலிஃபை கிடையாதுனால எல்லா கேமையும் நீங்கள் விளாண்டு முடிக்க வேண்டியது இருக்கும். அது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் டேங்கிறது ஒன்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவி தான் மெயின். ரெண்டாவது டே தான் நமக்கு என்னென்னா கட் ஆஃபில் கூடக்கூடிய மார்க் வந்து கூடும். அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நம்பர் போட்ட டிஷர்ட்டு, பேர் போட்ட டிஷர்ட்லாம் போட்டு போடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளெயின் டிஷர்ட் தான், ஷார்ட்ஸ் இதாக இருந்தாலும் வரலாம், பிளெயினாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த இதை நீங்கள் பிற மறைக்கிறக்காண்டி மாற்றி கீத்தி போட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தாங்க. கடைசியில் நமக்கு எந்த சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட நம்மளை வந்து மார்க் எடுக்க விடாமல் தடுத்துரும். ஆனால் ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். சிவி, ஏன்னா சிவிக்கு நீங்கள் எல்லாமே சர்டிஃபிகேட்லாம் ஒன்று கூட எடுத்து வச்சுருங்க. டைம் கிவ் அப் பண்ணிடுங்க. 6:30 நீங்கள் வந்து காலைல 3 மணிக்கே அங்கே போய் கிடக்கணும் கிடையாது, 6 மணிக்கு போனால் போதும். அதனால் டைமை கரெக்டாக கீப் அப் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அங்கே போய் உட்காந்துட்டு நிறைய பேர்ட்ட பேசிகிட்டு இருக்காதிங்க. பேசியிருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் வரும், நெகட்டிவ் தாட் வரும், நான் போன தடவை அதை பண்ணேன் இதை பண்ணம்மாங்க. நம்ம ஒரு குறிக்கோளோட போயிருப்போம், அந்த குறிக்கோள் வந்து தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. அதனால் யார்ட்டையுமே பேசாமல் நீங்கள் காரியத்தை முடிக்கல நீங்கள் கரெக்டாக இருக்கணும், அதான் முக்கியம். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாக்கெட் மணி ஒரு 500 வச்சுடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு எண்டூரன்ஸ் எனர்ஜி இருக்காது. அதனால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, ஆப்பிள் போனால் ஃப்ரூட்ஸும் கையில் எடுத்துக்கிடுங்க. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே வந்து உங்களுக்கு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஆக்சுவலாக அந்த ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், அந்த ஒரு வார்த்தையை நானும் நம்பிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு 6 மந்த்தாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது ரிசல்ட்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். எல்லாருமே செலக்ட் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.